ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கவின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிலிகான் வேலி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றது தான் வந்து ஜோஹோ கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இன்ஃபேக்ட் அவரோட நெட்ஒர்க் வந்து 14,000 க்ரோஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட சிலிகான் வேலி சூப்பர் ஸ்டார் ஒரு பிஸ்னஸ் டைக்குன் வந்து இப்போது வேசிஸ்டர்லாம் போட்டுட்டு தென்காசி பக்கத்து கிராமத்தில் ஏதோ ஒரு 4 பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கார். ஸோ சிலிகான் வேலி தென்காசி இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு ட்ரீம், ஒரு கோல் அண்ட் ஆம்பிஷன் கண்டிப்பாக இருக்கும். ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நம்மளும் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற வரி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த இன்ஸ்பைரிங் ஜேர்னி ஆஃப் சிலிகான் வேலி சூப்பர் ஸ்டார். ஸோ நம்மளோட சிலிகான் வேலி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றவர் வந்து தஞ்சாவூரில் இருக்கிற சிதம்பரநாதம் அப்படின்ற ஊரில் தான் பிறக்கிறார். பட் அவரோட சொந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி தான். அவர் பிறந்தது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுற குடும்பம், ஒரு பெரிய ராஜ குடும்பம்லாம் கிடையவே கிடையாது. ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவர் பிறக்கிறார். அவர் ஸ்கூலிங்லாம் எங்கே பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் தான் பண்ணுறாரு. ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே வந்து தான் ஒரு பெரிய கம்பெனி வைக்கணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும்லாம் எந்த ஒரு ஆசையுமே இல்லை. குறைஞ்சபட்ச ஆசையே வந்து நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்றாரு. ஸ்கூல் படித்து முடிகிறாரு. இன்ஜினியரிங் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஐடி மெட்ராஸில் தான் படிக்கிறார். அங்கே தான் அவருக்கு மொதல் ஸ்பார்க் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் அப்படின்ற கிளாஸ் போயிட்டுருக்கு. ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர் தான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பென்சில், ஐ மீன் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் யூஸ் பண்ணுற பென்சில் வந்து ஜெர்மனியில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் ஆகிய நாங்கள்லாம் வந்து மற்ற நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண பென்சிலோ ரப்பரோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் வெக்கப்படுவோம், தலை குனிவோம். எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஸோ ஃப்யூச்சர்லேயும் வந்து இந்தியாவும் சரி நீங்களும் சரி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த பர்டிகுலர் விஷயத்தை கேட்டவுடனே நம்மளோட ஹீரோக்கு வந்து பயங்கரமாக வந்து மனசில் உறுத்த ஆரம்பிச்சிது. என்னடா இது, நம்ம இந்தியா வந்து ஏன்டா இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாகவே இருக்குது, நம்ம ஏன் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாற மாட்டேங்கிறோம், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஏன் மற்ற நாட்டில் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஷின்ஸ் அவர் மனசில் வர ஆரம்பிக்குது. இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அவர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக, ஐ மீன் எம்எஸ் பிஹெச்டிலாம் படிக்க பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி யூஎஸில் படிக்கிறார். அங்கே தான் அவருக்கு ரெண்டாவது ஸ்பார்க் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பொதுவாக அந்த எம்எஸ் பிஹெச்டி படிக்கிறவங்களாம் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், ரிவ்யூ பேப்பர்ஸ்லாம் எழுதி எழுதி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவரோட ரிசர்ச் பேப்பர் ரிவ்யூ பேப்பரும் அவரும் எழுதுறாரு. அப்போ தான் வந்து அவர் விஷயம் யோசிக்கிறார், என்னடா இது, நம்ம இவ்வளோ ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகுது, இவ்வளோ ரிசர்ச் வருது, பட் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர்லேயே போய் நிற்கிது, எதுவுமே வந்து சொசைட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயமும் வந்து அவருக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக வருது. பட் அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அவரால் எதுவும் பெருசாக பண்ண முடியல. ஸோ வந்து அவர் ஸ்டடீஸை முடிச்சுட்டு குவால்காம் அப்படின்ற கம்பெனியில் வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியராக போய் ஜாயின் பண்ணுறார். அங்கே போனதுக்கப்புறம் வந்து அவருக்கு மூணாவது ஸ்பார்க் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சாஃப்ட்வேரில் பயங்கரமாக வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. சைட் பை சைட் வந்து நிறைய புக்ஸும் படிக்கிறார். என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ஹோண்டா எப்படி வளர்ச்சி, இந்த குவால்காம் இந்த கம்பெனி எப்படி டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த கேனான் அப்படின்ற கேமரா கம்பெனி வந்து எப்படி டெவலப் ஆச்சுன்னு சொல்லி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார். பொதுவாக வந்து கம்பெனிஸை பற்றி தான் நிறைய படிக்கிறார். இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் வந்து அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம ஏன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் சொசைட்டிக்கு ஒரு நல்லது செய்யக்கூடாது, நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் சொசைட்டிக்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, நம்ம ஏன் வந்து இந்தியாவை வந்து வளர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆசைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த ஆசைகளெல்லாம் வந்து அவரோட பிரதர் குமார் கிட்டே சொல்கிறார், நம்ம பேசாமல் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் குவால்காம்ன்ற கம்பெனியில் வந்து நல்ல ஒரு ஜாபு, நல்ல ஒரு சேலரி, ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு. பட் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் வந்து வேலையை விடணும், பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்லாம் வருது. பட் என்ன தான் இருந்தாலும் அப்போ ஒரு டிசைட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியே வரணும், ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் வேலையை விடுறாரு. அவர் பிரதரோட இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. சென்னையில் ஒரு சின்ன ரூமில் அவர் பிரதரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டோனி தாமஸ் அவரோட சேர்ந்து வந்து வேம்பு சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனியை வந்து 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ வேம்பு சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபண்ட் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இந்த ஃபண்ட் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நம்ம ஸ்ரீதர் வேம்பு வந்து நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை போய் மீட் பண்ண ஆரம்பித்தார். அப்போ வந்து எந்த ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து இவருக்கு ஃபண்டு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. மூலம் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டாக யார் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட ஐடியா இருக்கும் பட் உங்களுக்கான அமௌண்ட்டோ ஃபண்டோ உங்ககிட்ட இருக்காது. அப்போ வந்து உங்கள் ஐடியா வந்து அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை சப்மிட் பண்ணாலே போதும், அவங்க வந்து உங்கள் ஐடியா பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவையான ஃபண்டை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நாளைய உங்கள் பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஆச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டில் பர்டிகுலர் ஷேரை வந்து அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்றவங்க ரன் ஆகிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்ரீதர் வேம்பு வந்து நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை போய் மீட் பண்ணுறாரு. பட் யாருமே ஒரு ஃபண்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ வந்து அவர் கம்பெனி அவர்கிட்ட இருக்கிற ஃபண்டு ரிசோர்ஸஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ரன் பண்ணுறாரு. நாளுக்கு நாள் கம்பெனி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகுது. நிறைய புது புது கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனியே வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1999 வந்து இவங்க கம்பெனி $2 மில்லியன் வந்து ப்ராஃபிட் கொண்டு வராங்க.
அப்போ மார்க்கெட்டில் இருந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து $64, $70, $80 இருந்துச்சு. பட் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து இவங்க வந்து ஜஸ்ட் $12 வந்து கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் லைக் சேல்ஸ் ஃபோர்ஸ்லாம் வந்து உங்கள் கம்பெனி நல்லாயிருக்கு, உங்கள் கம்பெனி நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்கள் கம்பெனியை வந்து எங்களுக்கு விற்றுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து $25 million. இவங்க ப்ராஃபிட் என்னமோ வந்து வருஷத்துக்கு $2 million தான், பட் வந்து அந்த கம்பெனி வந்து $25 million தரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஸ்ரீதர் வேம்பு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. என்னடா இது, இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் வந்து அவர் மட்டுமே இந்த விஷயத்தை முடிவு பண்ண முடியாது. ஸோ வந்து அவங்க கோஃபவுண்டர்ஸ் கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, $25 million கேட்குறாங்க, எப்படி நமக்கு $25 million கம்பெனி விற்றுட்டு நமக்கு தேவையான ஷேரெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாமா, இல்லை கம்பெனி நம்ம வந்து நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணலாமா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு பக்கம் அவர் யோசிக்கிறாரு, நம்ம இதுக்காகவா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளோட கோல்ஸே வேறையே, நம்மளோட ஆம்பிஷனே வேறையே அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஆச்சரியப்படுற விஷயமா வந்து அவங்க கோஃபவுண்டர்ஸும் வந்து இந்த $25 million ஒரு அமௌண்ட்டே கிடையாது, நமக்கு தேவையே தேவையில்லை, ஜோஹோன்ற கம்பெனி வந்து கண்டிப்பாக குளோபல் லெவலில் ரீச் ஆகும், நம்ம வந்து கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஆஃபர் வேணான்ற மாதிரி ரெகுலேட் பண்ணுறாங்க. அப்போ நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. பட் நம்ம ஸ்ரீதர் வெம்பு தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு எந்த ஒரு ஃபண்டும் தேவையில்லை, எனக்கு வர ப்ராஃபிட்லேயே வந்து நான் என் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அட்வன் நெட் அப்படின்ற கம்பெனி வந்து கொடிக்கட்டி பறந்துட்டுருச்சுன்னு சொல்லி வாய மூணில் 2001 உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, .com அப்படின்ற விஷயம் பயங்கர ட்ரெண்ட் ஆகுது, .net அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகுது. இவங்க கம்பெனி ஒரு .net பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிறனால பயங்கர லாஸ் ஆகுது. 2000 வந்து 150 கஸ்டமர்ஸ் வச்சுருந்தாங்க இவங்க. 2001 வந்து அந்த 150 கஸ்டமர்ஸ்ன்றது பயங்கரமாக ட்ராப் ஆகி வெறும் 3 கஸ்டமர்ஸில் வந்து நின்றுச்சு. இனிமேல் கம்பெனி எந்திரிக்கவே எந்திரிக்காதுன்னு நினைக்கும் போது தான் ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கம்பெனி எங்கே கோட்டை விட்டுச்சு அப்படின்றத யோசிக்கிறார். இவ்வளோனால நம்ம கம்பெனி வந்து ஒரே ஆங்கிள் ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு, அதுதான் பிரச்சனை. இனிமேல் வந்து நம்ம கம்பெனி இப்படி ட்ராவல் ஆகக்கூடாது, ஒரு வைட் ஆங்கிள் இருக்கணும், நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனியில் இருக்கணும் அப்படின்றதுக்காக R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த R&D அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் புது புது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அந்த இன்ஜினியர்ஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து இந்த மேனேஜ் இன்ஜின், CRM, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு வரார். இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட்கே வந்து ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ வந்து நாளுக்கு நாள் வந்து புது புது சாஃப்ட்வேர்ஸ், புது புது R&D ஒர்க்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிகிட்டே வராரு நம்ம ஸ்ரீதர் வேம்பு. இன்ஃபேக்ட் ஒரு ஒன் ஆஃப் த இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருப்பார், என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் நிறைய கம்பெனிஸ்லாம் விசிட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி போனேன். அந்த டெக்ஸ்டைல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட மிஷின்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா மிஷின்ஸுமே வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண மிஷின்ஸ். நான் அப்போ கூட அந்த ஃபவுண்டரை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக வந்து இவ்வளோ ஃபாரின் இம்போர்ட்டட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் இதெல்லாம் நீங்களே டெவலப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அந்த ஃபவுண்டர் சொன்னாரான், அந்தளவுக்கு டெக்னாலஜி இந்தியாவில் எங்கே சார் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் ஒரு ஸ்பார்க் அடிச்சிச்சு நம்ம ஸ்ரீதர் வேம்புக்கு. என்ன அப்படின்னா வந்து இந்த சுச்சுவேஷன் நம்ம கம்பெனிக்கு வரலாம், ஸோ வந்து அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, நமக்கு தேவையான டெக்னாலஜி முதல்ல நம்ம என்னென்னு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தார். இன்னைய வரைக்குமே வந்து ஜோஹோ கம்பெனியில் அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். ஸோ வந்து ஜோஹோ கம்பெனியில் வந்து R&D அப்படின்ற விஷயம் வந்து அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான அசோசியேட்டட் டெக்னாலஜிஸையுமே வந்து அவங்க முதல்ல கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ 2009 இந்த அட்வன் நெட் அப்படின்ற கம்பெனி வந்து ஜோஹோவாக மாறுது, ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னையில் மாறுது. இந்த பக்கெட் பில்டிங் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது வந்து ஜோஹோன்ற கம்பெனி தான், அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸும் கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஜோஹோ நோட்ஸ், ஜோஹோ புக்ஸ், ஜோஹோ மெயில் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் கொண்டு வராங்க. கஸ்டமர்ஸையும் வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த அமேசான், ஜொமேட்டோ, ஜியோமி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ்லாம் வந்து இந்த ஜோஹோ அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2009 அப்புறமே வந்து ஜோஹோக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2011 வந்து தென்காசியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு வந்து தென்காசியில் வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க? அதுக்கு அவர் ஒரு சூப்பரான ஆசை சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எங்கள் கம்பெனியில் வந்து 80% ஆஃப் த இன்ஜினியர்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து ஆர் த தமிழன்ஸ் ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட். அவங்க வந்து சென்னையில் போய் ஒர்க் பண்ணுறதை விட அவங்களுக்கு தென்காசியில் ஒர்க் பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸி, என்ஜாயும் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதாலும் சரி, எந்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் சென்னையில் போய் ஓப்பன் பண்ணால் தேவையில்லாமல் வந்து ரோட் டிராஃபிக் வரும், பொல்யூஷன் வரும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து என் சொந்த ஒரு தென்காசியில் நான் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். இன்ஃபேக்ட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து என்ஜாய் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஜோஹோ யூனிவர்சிட்டி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரார். இது வந்து நார்மலாக இருக்க அந்த காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாது, டிகிரி கொடுக்குற யூனிவர்சிட்டி தான் கிடையாது. இது இந்த 10th ட்ராப் அவுட், 12th ட்ராப் அவுட் பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்லித்தந்து அவங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பராக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஜோஹோவில் வேலையும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து வென்லி 1.5 இயர்ஸ். 1.5 இயர்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்லித்தந்து அவங்களோட சாஃப்ட்வேர் டெவலப்பராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஜோஹோவில் வந்து 10-15% ஆஃப் த எம்ப்ளாயிஸ்லாம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் வந்து ஆரம்பத்தில் வெறும் 3 பசங்களுக்கு தான் வந்து இவர் வேஸ்ட் செட்டெல்லாம் கட்டிட்டு போய் வந்து
பாடம் எடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவர் 150 பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டுருக்காராம். ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் டைக்கூன் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி அவரோட ட்ரீம் ஆகிய டீச்சராக கன்வெர்ட் ஆகி அவர் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டுருக்காரு. உண்மையிலே வந்து இது பாராட்டக்கூடிய விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் கல்வி மட்டும் கொடுக்கல, கூடவே உணவும் தரார். ஏன் அப்படின்னா அந்த பசங்கள் எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க, படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு படிப்பு மட்டும் கொடுக்காமல் வந்து ரெண்டு வேளை உணவும் தரார். ஸோ வந்து இதுவும் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜோஹோ அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு $2.5 billion கம்பெனி, 7000 எம்ப்ளாய்ஸ் மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மோர் தேன் 180 கண்ட்ரீஸில் வந்து அவங்க சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மோர் தேன் 13 கண்ட்ரீஸில் வந்து அவங்க பிரான்ச்சஸ் இருக்குது. மொத்தமாக 13 பிரான்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரீதர் வேம்பு அவருக்கும் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2021 கவர்மெண்ட் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹீ இஸ் த செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் தமிழ்நாடு அண்ட் 59 ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு டாப் சிஇஓஸில் வந்து அவருக்கு 72nd பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெருமையும் வந்து அவரை மட்டும்தான் பேசுகிறோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ லெட் மீ கன்க்ளூட் த வீடியோ பை சேயிங் தட் இவரோட இன்ஸ்பைரிங்கான ஜேர்னியில் நம்ம கற்றுக்க வேண்டியது 5 விஷயம் தான். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நாட்டுப்பற்று, தேசபக்தி. நீங்கள் வந்து ஒரு இந்தியன் ஃபிளாக் எடுத்து உங்கள் தோளில் போட்டால் தான் உங்கள் நாட்டுப்பற்று இருக்குது, தேசபக்தி இருக்குன்றது கிடையவே கிடையாது. இந்த நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் வந்து ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றவர் வந்து சொசைட்டிக்கு சரி நாட்டுக்கு சரி நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டார் அப்படின்றது தான் உண்மை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அவர் அவர் ட்ரீம்க்காக அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ரிஸ்க் எடுத்தார். அதனால தான் அவர் ட்ரீம் அவர் அச்சீவ் பண்ணார். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ட்ரீம்க்காக வந்து ஃபெயிலியர் நினச்சி பயப்படாமல் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க, அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒர்க்கர்ஸை ட்ரீட் பண்ண விதம். அவர் வந்து அவர் கம்பெனியை விட அவர் ஒர்க்கர்ஸை தான் பயங்கரமாக பார்த்துக்கிட்டாரு, நிறைய கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்றது தான் முக்கியம். அதனால தான் இன்றைக்கி ஜோஹோ அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு பெரிய எம்பையராக நிற்கிது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அவர் ஒர்க் பண்ண விதம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதோடய ஆணி வேரில் போய் அவர் ஒர்க் பண்ணார். அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் டைக்கூன். அவர் நினச்சா அவர் எப்படி வேணாலும் வாழலாம், பட் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்லி தந்துட்டு ஜாலியாக சைக்கிளில் போயிட்டு வராரு. அவர் வீட்டில் ஏசி கூட கிடையாது, ஒரு சிம்பிள் ஃபேன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா டீ கடை மாஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிரிக்கெட் விளாட்ற பசங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக ஒரே மாதிரி தான் பழகிறாரு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் கவின் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. தேங்க் யூ, டேக் கேர் அண்ட் பாய்.